ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேறி உழிமுதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சர மழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் ஆண்டாள் மழை எப்படி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கின்றாள். வி ஆர் ஸ்டில் அ ரெயின் டிபெண்டன்ட் கண்ட்ரி. இப்போ படித்தோர்கள் முக்கியமாக இப்போ இந்த ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தபடியோ ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை பார்த்துள்ளாம். ஆனால் இன்றளவும் நமக்கு அன்னதாத்தாவாக இருப்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் தானே. மழையை நம்பியிருக்கா, இப்போ நதியை நம்பியிருக்கானா, நதிக்கு எங்கே இருந்தாலும் வரப்போகிறது, மழை இருந்தால்தான். அதனால் ஒரு நாட்டுக்கு க்ஷேமம் கொடுப்பது ஒரு நல்ல நதி, அந்த நதிக்கு பெருமை சேர்ப்பது அந்த மழை. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஆர் சிவிலைசேஷன்ஸ் ஆர் ரிவர் பேஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், டைக்ரீஸ் யூஃப்ரட்டீஸ் அப்படிங்கிற நகர அந்த நதிக்கரையில் தான் இப்போ இந்த மெசொப்பொட்டேமியன் பர்ஷியன் சிவிலைசேஷன் சுமேரியன் சிவிலைசேஷன்லாம் இருந்தது. ஹுவாங்ஹூ அப்படிங்கிற நதிக்கரையில் தான் சீன தேசத்து சிவிலைசேஷன் இருந்திருக்கு. நல்ல சிவிலைசேஷன் சொன்னாலே அது ஒரு நதிக்கரையை அமர்ந்திருக்க வேண்டும். காவேரியோ தாமிரபரணியோ எதுக்கு பெருமை சொல்லுவதாக இருப்பினும் அந்த நதிக்கு ஒரு பெருமை இருக்க வேண்டும். நதியில் இருப்பது அந்த தண்ணீர் பெருமாளுடைய அனுகிரகத்தால், கார்மேனியின் அனுகிரகத்தால். அந்த மழை எப்படி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழை கண்ணான்னு வச்சுக்கலாம், ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நமக்கு ஒரு சந்தேகம் வரும். மழை வர வேண்டும் என்றால் இந்திரனிடத்தில் தானே பிரார்த்திக்க வேண்டும். வாஸ்தவம்தான், இந்திரன் தான் மழைக்கு அதிபதி. மழை என்று சொன்னால் மேகங்களுக்கு அதிபதி, ஜலத்துக்கு அதிபதி வருணன். ஒன்று வருணன் அல்லது இந்திரன், இல்லாட்டா இந்திரன் மற்றும் வருணனை பிரார்த்தித்தால் தான் மேகத்திலிருந்து மழை கொட்டி வெள்ளமாய் அது வந்து நதியோ ஒரு குளமாகவோ மாறும். ஆனால் இங்கே ஆண்டாள் எதற்காக கண்ணனை பிரார்த்திக்கின்றாள்? ஏன்னா இந்திரனுக்கு அந்தர்யாமியாக ஹார்தமாய் இருப்பது பெருமாள் தானே. அதனால் இந்திரனை பிரார்த்தித்தால் அவனுடைய ஆத்மா அந்தராத்மாவான பெருமாளினிடத்தில் சென்று ஊடுருவி செல்லும் என்பதற்காக ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் கொடுக்க வேண்டும். ஆழியுள் புக்கு, ஹவு இஸ் த ப்ரொசஸ்? சூரியனுடைய கிரணங்கள் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம், சமுத்திரசிய ஜலம் லவணம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தோடு உப்பு கலந்திருக்கும், ஜலத்தை மட்டும் ஸ்வீகரணம் செய்து கொண்டு மேகத்தில் திரண்டு வைத்து கொள்ளும். அந்த மேகமானது வெளுத்திருந்த மேகம் தண்ணீர் சேர 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 கருக்கும். கருத்த மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்க பகவத் அனுகிரகத்தால் ஒரு இடத்தில் வந்து காடோ மேடோ ஊரோ கிராமமோ அந்த இடத்தில் வந்து வருஷிக்கும். அதனால் இந்த இடத்த சொல்றார், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி. நீ ஒரு இடத்தில் சென்று இருக்கின்றாய், அப்போது எப்படி இருக்க வேண்டும்? ஊழி முதல்வன், இந்த உலகம் அழியக்கூடிய காலத்தில் எப்படி பெருமாள் சம்ஹாரமூர்த்தியாக இருப்பரோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அவனுடைய திருமேனியானது கார்மேனியைப் போல் கருத்திருக்கும். வெய்யோன்னொழி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனானது மெய்யோ மறிகடலோ மழைமுகிலோ என்று தெரிவிக்கின்றார் கம்பர். அப்பேற்பட்ட திருமேனியாம் கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனி தாபஹராம் என்று தெரிவிக்கின்றார் தேசிகன். நம் மூன்று தாபங்கள் ஆத்தியாத்மிக ஆதிதெய்விக ஆதிபௌதிகங்கள் என்கின்ற தாபத்ரயம் ஒழிய வேண்டும் என்பதற்காக நம் திருமேனியில் இருக்கக்கூடிய தாபத்ரயத்தை எப்படி பெருமாள் போக்குவரோ அப்பேற்பட்ட ஒரு சௌகுமாரியம், அப்பேற்பட்ட ஒரு கருணை. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்றார், கார்மேனி எப்படி வந்ததோ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அவனுடைய திருமேனி கருத்து பாழியன் தோளுடைய அப்பேற்பட்ட உயர்ந்த தோல், தோள் கண்டார் தோளையே கண்டார் என்று தெரிவிக்கின்றார் கம்பநாடர். திருமங்கையாழ்வார் பாடும்போது பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம், அப்பேற்பட்ட பெருமாளுடைய அழகை பார்த்துவிட்டு அச்சோ ஒருவர் அழகியவான்னார் ஆண்டாளே. இன்னொரு இடத்துல சிந்துர செம்பொடி போல் திருமாலினஞ்சோலை எங்கும் இந்திரகோபங்களே எழுந்து பறந்திட்டனவா மந்தர நாட்டி என்று மதுரகோதுஷாறு கொண்டு சுந்தரத்தோளுடையான்
பெருமாளோட தோழ ஆண்டாள் பாடியிருக்கா, பெருமாளுடைய முழு அழக திருமங்கையாழ்வார் பாடியிருக்க, பெருமாளுடைய தோழ அழக ராமாவதாரத்தில் கம்பர் பாடியிருக்க, அப்பேற்பட்ட பெருமாள் பாழியந்தோளுடைய பற்பநாபன், பத்மநாபன் நம்ம சொல்றோம், ஆண்டாள் சொல்லுவது பற்பநாபன், கையில் அவனுடைய கையில் என்ன மின்றது, ஆழிபோல் மின்னி. அங்க இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு எங்கேந்து வந்ததுன்னர், பெருமாளுடைய சக்கரம் இருக்கு பாருங்க, சக்கராயுதம் அத்திகிரி பெருமாள், அந்த திகிரியினுடைய அந்த பளபளப்பு இருக்கான், அதனால ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அங்க இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்திலிருந்து பிறக்கக்கூடிய துவனியை போல். ஒன்னும் புரியலையே சார், இவ மழையை பத்தி சொன்னா இங்க பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை பத்தி சொல்றா. சங்கம் என்பதுதான் இடியாம், இடி வந்தவுன்னு ஒரு கர்ஜனை கேட்கும். பெருமாளுடைய பாஞ்சஜன்யத்திலிருந்து துவனி எப்படி பிறக்கின்றதோ அதுபோல் அந்த இடி சத்தம் கேட்கணும். பெருமாளுடைய சக்கரம் அது போல் மின்னல் வெட்டி இருக்கணும். வித்யுல்லேகேவ பாஸ்வரா சொல்றா இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், பெருமாளுடைய சார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி பாய்ந்து வருமோ அதுபோல் ஒவ்வொரு சொட்டு ஜலமும் வர வேண்டும். சார்ங்கம் உதைத்த சரமழை போல், சரமழை அந்த சரங்கள் எப்படி அம்புகள் வருமோ அந்த மாதிரி வரணும், சரமழை போல். ஆனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்தவுடன் வீட்டுக்குள்ள ஜலம் வந்து நாங்க வெளியே ஏறி நம்ம இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபேனு ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்டர் எல்லாம் ஜலத்துல மிதக்காமல் வாழ உலகினில். அதனால ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில், நாங்கள் சுகமாக வாழ வேண்டும், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அந்த சமயத்திலும் கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்தால் நாங்கள் விடிகார்த்தால் எழுந்து தோழிமார்களோடு சேர்ந்து மார்கழி நீராட வேண்டும். இது ஒரு பக்கம் ஆச்சா. இந்த பாசுரத்துக்கு ஒரு தனிப்பெருமை இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். என்னென்னா, வருணனோ இந்திரனோ யாராக இருப்பினும் ஆண்டாள் ஒரு பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் வளர்த்த ஒரு பெண். பணிவு, வித்யா ததாதி வினயம், பணிவு தான் அப்பா கத்து கொடுத்துருக்கார். பணிவை எப்படி கேட்கணும், இந்திரா வருணா மழையை கொடுக்கப்பா பிரார்த்திக்கின்றேன். சின்ன குழந்தை கேட்டிருக்க வேண்டாமோ, அவ்வளவு பணிவு இந்த குழந்தை கிட்ட இருக்கே. ஆனால் இந்த பாசுரத்துல மட்டும் பணிவு இருக்கா மாதிரியே தெரியல, கட்டளை இடுவது போல் இடுகின்றாள் ஆண்டாள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், நான் உனக்கு சொல்றேன் மழையை குடு. பணிவே தெரிய மாட்டேங்கிறதே, இப்படி சாதாரணமா கேட்காமல் கொடு, ஏன் மிரட்டி கேட்கற. அதுக்கு ஆண்டாள் சொன்னா, இத எங்களுடைய உரிமை கேட்கிறோம், உரிமையா இல்லைன்னா பிரார்த்தனையாக இருந்தால் குடுன்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பேன், இது எங்கள் உரிமை. உரிமையா, உங்க ஊருக்கு மழை வருதுங்கிறது எப்படி உரிமையாகும் கேட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய படித்த வித்வான்கள். இப்ப ஆண்டாள் சொன்னா, எங்க அப்பா போன வாரம் பட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக கூரை ஏற சொன்னார், ஏறும்போதும் மாவு எடுக்கும்போது அங்க ஒரு பெரிய பாண்ட் பேப்பரை பார்த்தேன், அதுல கையெழுத்து இட்டு இருந்தார். யாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள், இந்திரனே கையெழுத்து போட்டிருக்கார். இந்திரன் கையெழுத்த போட்ட அந்த பத்திரம் உன் கையில கிடைச்சதா? ஆமாமா கிடைச்சது. என்ன நடந்தது தெளிவா சொல்லேன். இல்ல, நம்ம ஊரை ஆண்டு கொண்டு வந்த பாண்டிய ராஜா ஒரு நாள் இந்திரனின் அழைப்பின் பேரில் அமராவதிக்கு சென்றானாம். சென்ற ராஜா கொஞ்சம் தாமதமாக சென்றபடியால் அங்கு ஆரோ போட்டு கொண்டிருந்த ஆசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டு விட்டார். ஆருடைய ஆசனம், இந்திரனோட ஆசனத்தை போய் உட்கார்ந்துட்டோம். அதுக்கு பிறகு இந்திரன் வந்தாராம், பாண்டியராஜாவை எழுந்துக்கோன்னு சொன்னாராம், எல்லோரும் நகைத்தார்களாம். பாண்டியராஜாவால் அந்த துக்கம் தாழ முடியவில்லையாம், அந்த அவமானம் தாழ முடியவில்லையாம், ஓடி வந்தானாம். சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்தாராம் பாண்டிய தேசமான மதுரை அம்பதியில். ஆலவாய்க்கு அதிபதியாயிருக்கக்கூடிய சோமசுந்தரேஸ்வரர் என்னும் அந்த சிவபெருமான் கட்டாட்சம் செய்தாராம். அதனால் அந்த பாண்டியராஜா இந்திரனுக்கு வசப்பட்டிருந்த தன மேக கூட்டத்தையும் சிறைச்சாலையில் வைத்தானாம். இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாகிமாம் பாகிமாம்னு பாண்டியராஜாவை நோக்கி வந்தானாம். அப்போது பாண்டிய தேசத்து ராஜா சொன்னாராம், எந்த ஊர்ல மழை பெய்யறதோ இல்லையோ, எங்கள் பாண்டிய தேசத்தில் மழை பெய்ய வேண்டும்னு ஒரு எழுதி கொடுத்துரு. உடனே இந்திரன் எழுதி கொடுத்துட்டானாம் பத்திரம். அதனால தெரிஞ்சுக்குங்கோ, இது நாங்க பிரார்த்தனை பண்ண வேண்டாம், எங்கள் உரிமை இது,
அதனால்தான் எங்கப்பா என்ன பணிவோட வளர்த்திருக்கார், ஆனால என் உரிமையை கேட்கும் போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆழிமழை கண்ணா அப்படின்னு நான் கேட்கிறபடியால் தான் கேட்பேன் என்கின்ற இந்த சரித்திரத்தை ஹம்ச சந்தேஷம் என்னும் காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சுருக்கமாக சொல்றார். ஈஷாதஸ்திரியான் அதிகதவதாம் க்ஷத்ரியானாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதைஹி சித்தசஸ்யாம் பயோதைஹி பஷ்யன்யாயா பரிமலகையா ஸ்பர்தமானை ரஜஸ்திரம் புண்ணியாவாசைஹி புரஜனப்பதைஹி மண்டிதான் பாண்டிய தேசான் என்று தெரிவிக்கின்றார். அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய பக்தியை அவள் புத்தி கூர்மையை இந்த 4வது பாசுரத்தில் அனுபவித்தோம்.